கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் பாடுபடும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் வாழ்வின் பயணத்தில் ஒரு குறிக்கப்பட்ட கட்டத்தை தாண்டின பொழுது தான் எப்படி அதை கடந்து வந்தான், தான் எப்படி அதை கடந்து வந்தேன் என்பதை குறித்த ஒரு தெளிவான வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நேரிட்ட உபத்திரவத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்த பொழுது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவரை விட்டு போய்விட்டதாகவும் அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அதுக்கு காரணம் அவருக்கு மிஞ்சினமான அவரை அவருடைய பலத்திற்கு மிஞ்சின அதிக வருத்தம் அவருக்கு உண்டானதாக சொல்லுகிறார். இப்படி பல வித்தியாசமான பாதைகளிலே அவர் நடத்தப்பட்டாலும் கடைசியிலே அவருடைய அறிக்கையை அவர் முடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இருந்தும் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, மனித வாழ்வு என்பது ஒரு வித்தியாசமான வாழ்வு. அதற்கு ஒரு லட்சியம் உண்டு, அந்த பயணத்தில் பல போராட்டங்கள் உண்டு, அதற்கு ஒரு முடிவு உண்டு, அதற்கு ஒரு பிரதிபலனும் உண்டு. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கி இந்த மனித வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்வோமானால் நாம் பிரதிபலனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாற இயலும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் தனக்கு நேரிட்ட பல காரியங்களை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நாம் இப்பொழுது வாழ்க்கை பயணத்தில் ஒரு குறிக்கப்பட்ட வருடத்தை நாம் கடந்தவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நமக்கு நேரிட்டவைகள் என்ன? ஒவ்வொருவருடைய பாதையிலும் கர்த்தர் ஒவ்வொரு விதங்களில் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் உங்களை நடத்துகிற பாதை என்பதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு நேரிட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கரம் எவ்விதமாய் கூட இருந்தது என்பதை உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட உபத்திரவம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் சம்பவங்கள் நேரிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் பலவிதமான காரியங்கள் அவனுக்கு நேரிட்டதாக நாம் பார்க்க இயலும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்வில் நேரிட்ட பல காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். இன்னும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வையும் நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நேரிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நேரிட்டது என்பதை உங்களால் இந்த கடைசி நிமிடங்களில சிந்திக்க முடிகிறதா? ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது சில நேரங்களிலே நேரிடலாம், சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்காததும் நமக்கு நேரிட்டு விடுகிறது. எதிர்பார்த்தது நேரிடும் பொழுது நாம் நம்மை நிதானித்துக் கொள்கிறோம், இல்லாவிட்டால் சந்தோஷப்படுகிறோம். அது எதிர்பார்த்து ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதை நாம் சமாளித்துக் கொள்கிறோம். ஆனால் வாழ்வில் சில காரியங்கள் எதிர்பாராமல் நமக்கு பாதகமாக நேரிட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 1:8 அவருக்கு நேரிட்ட காரியம் என்று சொல்லும் பொழுது அவர் உபத்திரவத்தை சுட்டி காட்டுகிறதாக நாம் பார்க்கலாம். மனித வாழ்வில் உபத்திரவம் என்பது அவனுடைய வாழ்வில் தேவன் அவன் கற்றுக்கொள்ளும்படியாக, சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனை கொண்டு செல்கிற ஒரு பாதை. தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்திருப்பீர்கள்? ஒருவேளை புருஷன் மூலமாக உங்களுக்கு உபத்திரவம் வந்திருக்கலாம், உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். ஏன்?
உங்கள் கற்பப்பிறப்பான பிள்ளைகள் மூலமாக கூட இந்த உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், உங்களோடு நெருங்கி வாழ்ந்த நண்பர்கள், நம்பி இருந்தவர்கள், இவர்களால் கூட உங்களுக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படினால்தான் நாம் சில நேரங்களிலே சில வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். உபகாரம் பண்ணாவிட்டாலும் உபத்திரவம் பண்ணாமல் இரு என்று நாம் மற்றவர்களை சொல்லுகிறோம். காரணம், நம்மில் அநேகர் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நமக்கு செய்து முடிக்கிற காரியம் கடைசியாக உபத்திரவமாக முடிகிறது. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே நாம் இந்த வருஷத்திலே கடந்து போனோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இப்படி அனுமதிக்கப்படுகிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார், இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள் எழுவது இயற்கை, இல்லாவிட்டால் இயல்பு. ஆனால் ஒன்றை தேவ வசனத்தில் நீங்கள் விளங்கிக் கொண்டால், உபத்திரவத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திறப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே உபத்திரவத்தை தேவன் அனுமதித்ததின் பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணத்தை ஆவியானவர் சுட்டிக்காட்டி பவுல் மூலமாகவே பேசுகிறார். அந்த எந்த பவுல் இந்த பிரசங்கத்தை பண்ணினாரோ அதே பவுலுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நேரிட்டதாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்வில் உபத்திரவம் நேரிட்டது உங்களுக்கே தெரியும். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு உபத்திரவம் செய்யாவிட்டாலும் நீங்களே மற்றவர்களுக்கு யாராக இருந்திருக்கலாம், ஒரு உபத்திரவமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய பேச்சோ, உங்களுடைய நடவடிக்கைகளோ, உங்களுடைய செயல்பாடுகளோ, ஒருவேளை நீங்க நல்லது செய்யணும் நீங்க நினைச்சு எதையாவது செய்ய போய் அது மற்றவர்களுக்கு ஒரு வேதனை உண்டாக்கும் ஒரு முள்ளாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவ உபத்திரவம் என்பது அதன் வழியாகத்தான் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முடியாக தேவன் ஒரு பாதையை அனுமதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துல இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்கள் எவ்வளவு சோர்ந்து போனீர்கள் என்பதை பாருங்கள். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:28 இயேசு தன்னையும் தன்னுடைய சீஷர்களையும் குறித்து அவர் பேசுகிற ஒரு தனக்கு நேரிட்ட காரியத்தை அவர் பேசுகிறார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இங்கே இயேசு சொல்லுகிறார், தனக்கு சோதனை நேரிட்டதாக சொல்லுகிறார். இயேசுவுக்கும் கூட இந்த உலகத்திலே சோதனைகள் அனுமதிக்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1 முதல் பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது சாத்தான் சோதனைக்காரன் என்ற பெயரின் வடிவிலே அவரை வந்து சந்தித்ததாக வேதம் சொல்லுகிறது. இது போக அநேக விசை அவர் மனிதர்களால் சோதிக்கப்பட்டார், வேதபாரகரால் சோதிக்கப்பட்டார், பரிசேயர்களால் சோதிக்கப்பட்டார், இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டார், சொந்த சகோதரர்களால் சோதிக்கப்பட்டார், பிரதான ஆசாரியர்களால் சோதிக்கப்பட்டார், இந்த உலகத்தின் வல்லமைகளினால் பல விதங்களிலே அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. பிரியமானவர்களே, மனித வாழ்வின் ஒரு அங்கம் தான் சோதனை. நீங்க காலேஜ் போனீங்கன்னா, இல்லாவிட்டா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்தந்த பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறதை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்வோம். அதுபோல இந்த வருஷம் என்று சொன்னால், இந்த வருஷத்துல நமக்கு நேரிட்ட ஒரு உபத்திரவம், அது ஒரு சப்ஜெக்ட். இந்த உபத்திரவம் பற்றி படிக்கும் பொழுது, இந்த உபத்திரவத்தை படிக்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனா இந்த உபத்திரவத்தின் பாதையில போய் அதுல ஒரு மனிதன் நிலை நிற்கிறான் பாருங்க, அதுதான் மிகவும் முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுதுதான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட அற்றுப்போனதாக பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது, இயேசுவின் வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவருக்கும் சீஷர்களுக்கும் பயங்கரமான சோதனை. இயேசு அந்த சோதனையில நின்றார், சீஷர்கள் சில நேரங்களில் நின்றார்கள், ஆனால் கெத்செமனை தோட்டத்தில் அவர்களால் நிற்க முடியவில்லை. அதுக்கு காரணம், சரியான ஒரு பரிசுத்தாவியின் நிறைவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பிற்காலங்களிலே அவர்கள் அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொண்ட பொழுது, இந்த உபத்திரவங்களாகிய சோதனைகள், இந்த போராட்டங்களிலே அவர்கள் நின்று தங்கள் ஜீவனை இந்த உபதேசத்திற்காக, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்திற்காக அவர்கள் ஜீவ பலியாக வார்த்ததை நாம் சரித்திரங்களிலே, வேத புத்தகங்களிலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில நேரிட்ட காரியங்கள் உபத்திரவமா சோதனையா? 2 Samuel 19:7 அங்கே யோவாப் தாவீதிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறான், எல்லா தீமை, இதுவரை உன் வாழ்வில் நடந்த தீமையை காட்டிலும் ஒரு பெரிய தீமை உனக்கு நேரிடும் என்று அங்கே சுட்டி காட்டுகிறான். நீ இதுவரைக்கு நீ போன பாதையில் உள்ள தீமையை காட்டிலும்
இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் நடக்க போகிற நேரிட போகிற தீமை எல்லா தீமைக்கும் மேலான ஒரு தீமை என்று அவன் சொல்லுகிறான். அருமையானவர்களே, மனித வாழ்வு ஒரு நன்மை எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அவனுக்கு பிரச்சனையே இல்லாம போயிட்டே இருக்கணும், சுமூகமாக போகணும். அவனுக்கு புயல் பிடிக்காது, அவனுக்கு பெரும் காற்று பிடிக்காது, பெரும் வெள்ளம் பிடிக்காது, ரொம்ப வெயில் பிடிக்காது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும்னு அவன் மனிதன் வாஞ்சிக்கிறான். ஆனால் இங்க பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில எல்லா தீமைக்கும் மேலான ஒரு தீமை அவனுக்கு நேரிட்டதாக அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு தீமைகள் சம்பவித்திருக்கும்? அருமையான சொப்பனம் யோசேப்புக்கு கிடைத்தது, அருமையான தரிசனம் யோசேப்புக்கு கிடைத்தது. சகோதரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், மற்றவர்கள்லாம் கோபப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சொப்பனமும் தரிசனமும் அவனுக்கு இருந்தது. ஆனால் அதற்கு பின்புதான் அவனுக்கு உபத்திரவம் தொடங்கினது, அதற்கு பின்புதான் அவனுக்கு சோதனை தொடங்கினது, அதற்கு பின்புதான் அவனுக்கு தீமைகள் அதிகரித்தது. கடைசியாக ஆதியாகமும் 50 அதிகாரத்தில் பேசும் பொழுது அவன் சொன்னான், எல்லாம் நடந்தது உண்மைதான், பயங்கரமான தீமையிலே நான் போனேன், ஆனால் என் தேவன் இந்த கடைசி நேரங்களிலே தீமையை எப்படி மாற்றியிருக்கிறார், நன்மையாக மாற்றி தந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன். இந்த வருஷத்தை நீங்க துவக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு தொடக்கினீங்க. இடைக்காலங்கள் உங்களுக்கு பயங்கரமான போராட்டங்கள், நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை இந்த எல்லா தீமைகளுக்கும் விளக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது நடுங்கி போய்விட்டான். அது வரைக்கும் உட்கார்ந்து வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருந்தவன் இந்த யோவாப் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ண உடனே உடனே எழுமி முகம் கழுவிட்டு, தன் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான தீமை சம்பவிச்சிருமா அப்படின்னு திகைச்சு போய் ஒலிமுக வாசல்ல வந்து உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துல தீமைகள் எத்தனை அனுமதிக்கப்பட்டது? வேலையில், தொழிலில், பிசினஸில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுக்குள், உங்களுடைய மனைவியில், உன்னுடைய புருஷனில், உனக்குள், உன்னுடைய மனதில், உன்னுடைய சிந்தையில், உன்னுடைய தோற்றத்தில், உன்னுடைய பழக்க வழக்கங்களில், உன்னுடைய சபையில், உன்னுடைய ஐக்கியத்தில், உன்னுடைய அபிஷேகத்தில், என்னென்ன பகுதி விசுவாசத்தில், என்னென்ன பகுதியில் உங்களுக்கு தீமைகள் அனுமதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். யோபு 3:25. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், ஒரு உத்தமன், ஒரு பொல்லாப்புக்கு விலகின் ஜீவித்த மனுஷன், உத்தமனும் சர்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினும் தேவனுக்கு பயந்தவனுமான மனுஷன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு காரியம் சம்பவித்தது, எனக்கு ஒரு காரியம் நேரிட்டு விட்டது, அது நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டு விட்டது. இந்த வருஷத்துல பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது அப்படியே நடந்திருக்கலாம். புருஷனுக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், அது அப்படியே சம்பவிச்சிருக்கலாம். எனக்கு ஏதாவது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம், அதுவும் கூட அப்படியே நடந்திருக்கலாம். சபையில ஊழியக்காரங்களுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், அது அப்படியே நடந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்களே உங்களை நீங்களே திரும்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை கொண்டு போன பாதைகளிலும் சத்துரு உங்களோடு போராடின விதங்களையும் நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் சிந்தித்து பார்க்கிறது அருமையாக இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் எதெல்லாம் நடக்க கூடாது, இப்படி நடந்துடுமோ, இப்படி ஆயிடுமோ. அந்த யோபு ஒரு உத்தமன், ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு வசதி இருக்கு, இந்த வசதி எல்லாம் போயிடுமா? போயிருச்சுன்னா பிள்ளைங்க இவ்வளவு அருமையா, 10 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்கு இப்படி ஒரு அழிவு வந்துருச்சுமோ, இப்படி ஒரு மனக்கலக்கம், ஒரு மன போராட்டம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா கடைசியில் அது உள்மனது சொன்னது சரிங்கிற மாதிரி ஆயி அவனுக்கு எல்லாமே பயந்தபடியே நெஞ்சது நேரிட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிட்டிருக்கலாம். லேவியராகமம் 10:19. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டது. அவனுக்கு என்ன நேரிட்டது? அவங்க பிள்ளைங்க நல்லா பலி செலுத்தினாங்க, நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய குடும்பத்துல அருமையானவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கலாம், ஒரு இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அருமையாக போற்றி பாதுகாத்து வளர்த்த உங்களுடைய பிள்ளைகள் மரணத்தை சந்தித்திருக்கலாம். நீங்கள் மிகவும் நேசித்த ஊழியர்கள் மரணத்தை நேசித்து சந்தித்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய சந்ததிகளோ, உங்களுக்கு அருமையானவர்களோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் உங்களுடைய மைண்ட் எப்படி போனது? மறுபடியும் நாம் அந்த கொரிந்தியருக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எனக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது,
ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை. தப்பி பிழைப்போம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டது. அந்த அளவு இன்னைக்கு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் குறைந்து போனதை தேவன் அறிவார். உங்களுக்கு தெரியும், இப்ப எழும்பி அறிக்கை செய்ய சொன்னா சொல்லுவீங்க, ஆமா இந்த வருஷத்துல நான் எத்தனையோ ட்ரிப் என்னுடைய நம்பிக்கை குறைஞ்சு போயிருச்சு, தடுமாறிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. பட் என் மனைவிக்கு கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, என் ஊழியக்காரங்களுக்கு கூட நாங்க இதுவரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதை வந்தது என்று நீங்கள் சொல்லலாம். அப்போஸ்தலர் 27:20 பவுல் இதே மாதிரி ஒரு வார்த்தையை இன்னொரு இடத்திலும் சொல்லுகிறார். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. முழுமையாக அற்று போயிற்று. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு தரம் அல்ல, ரெண்டு தரம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அநேக விசை போராட்டங்கள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த வருஷத்துல நீங்க எத்தனை தரம் உங்களுடைய நம்பிக்கை நஷ்டப்படுகிற நிலவரத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, முடிஞ்சது, இனி நம்மளால முன்னாலும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது, நம்ம வகையா சிக்கி கொண்டோம், இனிமே நமக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புலம்பல் 3:18 இதே மாதிரி இன்னொரு புலம்பல் ஒரு வார்த்தை இருக்கிறது. புலம்பல் 3:18 என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். ஒரு புலம்பல் அவன் சொல்றான், முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு, என் குடும்பம் இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். நான் ஒரு நாள் ஃபேத்தம்ல இருக்கும்போது கனடால இருந்து ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணார் திடீர்னு. அவர் வந்து என்னைய பார்த்தது கிடையாது, நான் அவரை பார்த்தது கிடையாது, ஏதோ ஒரு செய்தி மூலமா அவர் சந்திக்கப்பட்டு, அவர் நம்முடைய விசுவாசி தான், ஆனா பயங்கரமான நஷ்டம், அதை வெளியே சொல்ல முடியாத அளவு நஷ்டம். ஒரு லிமிட்டுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாரு, பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சூசைட் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை அத்து போயிருச்சு, பயங்கரமா அழுகிறார். நான் சொன்ன அப்படிலாம் செய்யக்கூடாது, இல்ல எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே கிடையாது, இருக்கணும்னா எனக்கு அடுத்ததுக்கு வழி இல்லை, இனி என் ஃபேமிலி நிக்க முடியாது, நான் நிக்க முடியாது, என் ஊர்ல இருக்க முடியாது, நானே ஒரு இலங்கை அகதி, இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு வசதியா இருந்தேன், ஆனா இப்ப எல்லாமே போயிடுச்சு, இனி நாளைக்கு வந்து என்னால அடுத்த ஸ்டெப் போக முடியாது, இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா எப்படியோ இதுல இருந்து தப்பி எங்கேயாவது போய் சேர்ந்துருவேன், அது பாதாளமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க இருந்து இந்த பிரச்சனை இருந்து தப்பிடுவேன், எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்ம கிட்ட இருந்தா பிரதர் கையை பிடிச்சிக்கலாம், இல்ல ரூம்ல நம்மோட வச்சுக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா கத்தர் அவர் நல்ல சுகமா மறுபடியும் இணைஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, போன வாரம் கூட என்கிட்ட பேசினார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, அவனுடைய சூழ்நிலை மாறும் பொழுது எப்படி தடுமாறுறான், ஏன்னா மனிதன் தான், அவனுடைய வாழ்க்கையில சில வழிகள் அடைக்கப்படும் பொழுது புலம்பல்ல அந்த தீர்க்கதரிசி பாடுறான், இறைமையா சொல்றான், ஐயோ பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அழிந்து போனேன், அந்த நிலவரத்துக்கு நான் வந்தேன் சொல்றான். பவுல் யாரு? ஒரு சாதாரண அசாதாரணமான மனுஷன், தேவனுடைய கிருபையை நிறைவாய் பெற்றுக் கொண்ட மனுஷன், பாடுகளுக்கு தன்னை அப்படியே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், அவருடைய நம்பிக்கை அற்று போயிற்று, அந்த நிலவரம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. அதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் நாம் 2 Corinthians 1:8 கடைசி பகுதிக்கு வருவோம். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு நடக்கிற, நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், நாம் அசாதாரணமானவர்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அசாதாரணமானவர். அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் செய்யறதெல்லாம் பெரிய காரியம். நமக்கு வர்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மற்றவனுக்கு வர்றதை விட பெரிய ப்ராப்ளமா வரும். நமக்கு தேவன் செய்யற காரியமும் எப்படி இருக்கும்? மற்றவனுக்கு செய்யறதை காட்டிலும் பெரிய காரியமா இருக்கும். ஏனென்றால் அவர் பெரிய தேவன், அவருக்கு இந்த சாதாரண காரியங்கள்ல செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பெரிய தேவன், அவர் நினைத்தா எல்லாமே செய்ய முடியும். இங்க நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு காரணத்தை அவர் சொல்லுகிறார், எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம் உண்டாயிற்று. ஒரு மிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் என்ன செய்வான்? தமிழ்ல சொல்லுவாங்க, தலைக்கு மேல போயிட்டா, அதுக்கு பிறகு ஜான் போன, முளம் போன, முடிஞ்சு போச்சு, அந்த நிலை வரும். இங்க அவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரம், என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. ஒரு மனுஷன் ஒரு லிமிட் வரைக்கும் தன்னை தாக்கு பிடிப்பான், அதுக்கு பிறகு அவனுடைய மனுஷ பலம் அவனை விட்டு அவ்வளவுதான், அவனால சர்வ வல்லரோடு போராட முடியாது. ஒரு லிமிட் தான் அவனுக்கு இருக்கு, அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்கே பவுல் போனதாக சொல்லி, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம்,
அது எனக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கி விட்டது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல நீங்கள் எவ்வளவு பாரம் சுமந்தீர்கள், எவ்வளவு வருத்தங்கள் உங்களை சந்தித்தது, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின எத்தனை விதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். ஒரு சிலர்லாம் பாருங்க, மனுஷன் பிசாஸ் என்ன பண்றான்னா, இந்த டயத்துல தான் மனுஷனை டச் பண்றான், இதுக்கு மேல உனக்கு போக்கு கிடையாது, இனி சான்ஸ் கிடையாது, இப்ப என்ன பண்ண போற, நீ இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்ய முடியாது, இப்படித்தான் அவனை கொண்டு வந்து ஒரு கார்னர்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான், சிந்திக்க கூடாதவனாக செயல்படக்கூடாதவனாக நிறுத்திடுவான். இதே சூழ்நிலை தான் பவுலுக்கு வந்தது, பலத்துக்கு மிஞ்சினதான பாரம். இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட பாதையில போனேன், அப்ப நான் அது நான் அனுபவிச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க பாக்கலாம், இருக்காங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது, அப்படி ஒரு வாழ்க்கையை அமைய வேண்டியது அவசியம் தான். ஆனா இன்னொரு விதத்துல பலத்துக்கு மிஞ்சினதான பாரம், ஒரு சிலர் அந்த பாதையில போகிறார்கள். பிரியமானவர்களே, இவைகளில் மத்தியில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் சொல்ற என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினதான ஒரு பாரம், ஒரு லிமிட்டுக்கு மேல நான்லாம் அப்படிப்பட்ட பாதையில போயிருக்கேன். ஊழியத்துக்கு வந்த பிறகுதான், ஊழியத்துக்கு வர்றதுக்கு மேல வேற ரூட்ல போயிருந்தேன், அது ஒரு காலம், வேற வழி இல்லை, என்னுடைய வயசுக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் சிக்கி கொண்டு குடும்பத்தினால அங்கேயும் இங்கேயும் ஓடி அப்படிலாம் நான் வந்திருக்கேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள், ஊழியத்தின் நிமித்தம் சில காரியங்கள், ஊழியத்துல சில புத்தீனங்களினால பல காரியங்கள், சில காரியங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே கிடையாது. நான் அதெல்லாம் நேற்று காலையில நினைச்சு நான் ரொம்ப அழுதேன். என் வாழ்க்கையில அதிகமாக அழுத ஒரு நேரம் அது, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு தெரியல ஊழியத்துல, அப்படி நான் ஒரு நாலு அஞ்சு தரம் போயிருக்கிறேன். லிமிட் ஒண்ணுமே கிடையாது, பலத்துக்கு மிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் எனக்கு போன் பண்ணி ஒரு நாலு மாசம் கழிச்சு கேட்டாங்க, நீங்க இருக்கீங்களா, நீங்க போயிட்டீங்களா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்டையே போன் பண்ணி நீங்க போயிட்டதாக எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு. அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ, பிசாசு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இணைஞ்சிருந்திருக்கான் வச்சிருக்கிறான் அப்படின்னு. என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை நான் மாட்டி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நம்மில் அநேகருக்கு இந்த வருஷம் வந்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, சங்கீதம் 65:3 பார்க்கும் பொழுது, அக்கிரம விஷயம் என்னில் மிஞ்சி பலன் கொண்டது. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. பாத்தீங்களா, ஒன்று பலத்துக்கு மிஞ்சின பாரம், மனுஷன் ஒரு பாரத்தை தான் ஒரு லிமிட் தான் பாரம் சுமக்க முடியும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நம்மை நெருங்கி சுற்றி நெருக்கி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிடுங்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கு, இருக்கிற பாரத்தை சுமக்க முடியாம தான் நம்ம குடும்ப பாரம், வேலை பாரம், கடன் பாரம், பிள்ளைகளுடைய பாரம், இப்படி அவனை அழுத்தி 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 அநேக விசுவாசிகள் வியாதியஸ்தராக மரணத்தை சந்தித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இங்க சொல்லி இருக்கிறது, ஒன்னு பாரம், குடும்ப பாரம், கடன் பாரம், பல பிரச்சனைகள். இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி பலன் கொண்டது. பாவத்தினுடைய பயங்கரமான போராட்டம், எப்படி ஆயினும் உன்னைய பின்வாங்கி எழுதிட்டு போயிடணும், உன்னுடைய மாம்சத்துல நீ உன்னை உழை வச்சிடணும், எப்படியாவது நீ உன்னை குடிகாரனா மாத்திரணும், எப்படியாவது உன்னை தாறுமாறான வழிக்கு இழுத்துட்டு போயிடணும், ஏதாவது ஒரு விதத்துல உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அந்த பாவ போராட்டம் உன்னை வந்து சந்தித்ததா, யோசித்து பாரு. நான் இனிமே உங்களை கையை வைத்து சொல்ல போறதில்ல, ஏன்னா நீங்க உங்களை ஒத்துக்கொள்றதுல ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனா நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனை விசை நாம் பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை சுமந்திருக்கிறோம், எத்தனை விசை நம்மோடு இந்த அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி போராடினது, எவ்வளவுதான், இனிமே என்ன பண்றது, இந்த பாவத்தோடு ஒத்து போக வேண்டிதான். இப்படி சிக்கின சில சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவீர்கள். அடுத்ததாக 2 Samuel 3:39 தாவீது சொல்றாரு, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின ஆட்கள்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்னு சொல்றாரு. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், செரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தான் ராஜா, இவன் தான் முழு கட்டுப்பாட்டுக்கு அதிகாரி, முழுவதும் இவன் கண்ட்ரோல்ல இருந்தாலும் வெளியரங்கமா ஒரு அறிக்கை சொல்றாரு, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் இன்னும் நான் ஒரு பலவீனனா இருக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த மூணு பேர் இருக்கிறாங்களே, செரியாவின் குமாரர் மூணு பேர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறான். மனுஷர்களுடைய கையில இந்த வருஷத்துல எத்தனை விசை சிக்கி கொண்டீர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய ஊரார், ரட்சிக்கப்படாத புறஜாதிகள், இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய தொழில் ஸ்தலத்துல எத்தனை பேர் உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி உங்களை நெருக்கினார்கள், உங்களால பதில் சொல்ல முடியல, உங்களுக்கு பதில் செய்ய முடியல, ஏன்னா அவங்க உங்களுடைய சக்திக்கு மேலானவர்கள்.
என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாதைகளிலே ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம். தாவீது ஒளியரங்கமா அறிக்கை செஞ்சுட்டான், இந்த வருஷத்துல என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி எத்தனையோ வல்லமைகள் போராடிருச்சு, மனுஷர்களே என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி என்னோடு போராடி இருக்கிறார்கள். 131 சங்கீதம் முதலாம் வசனம், மிஞ்சின கருமங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. வேண்டாத மிஞ்சின கருமங்கள், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும், மிஞ்சின கருமங்கள் அதாவது நமக்கு தேவையில்லாத காரியங்கள்ல இந்த வருஷத்துல எத்தனை தரம் மாட்டிக்கிட்டோம். கருமம் தேவையில்லாதது, நம்ம அப்படித்தான் சொல்றோம். சில காரியத்துல மாட்டிக்கிட்டோம், நம்ம வாயிலிருந்து அப்படித்தான் வார்த்தைகள் வருது. எத்தனை விசை இந்த வருஷத்துல இந்த மிஞ்சின தேவையில்லாத காரியங்கள்ல நீங்க சிக்கி இருப்பீங்க. நீங்க சிக்காட்டாலும் மத்தவங்க யாராவது உங்களை சிக்க வச்சிருப்பாங்க, மனிதர்கள் உங்களை சிக்க வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட பாதைகள், அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த எனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்னை விட்டு அற்று போயிற்று, அந்த அளவு எனக்கு பலத்துக்கு மிஞ்சினதான பாரம் என்னை சூழ்ந்து விட்டது. ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராம, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார் பாருங்க. முடிவு வந்துடும், இந்த வருஷம் நமக்கு மரணம், செத்துருவோம், இந்த வருஷம் நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் போராட்டத்தை உங்களில் எத்தனை பேர் சந்தித்திருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் நம்ம அநேகர் போயிட்டு போயிட்டு தான் வர்றோம். ஒரு மனுஷன் சொல்றான் பைபிள்ல, மரணத்துக்கும் எனக்கும் சில அடிகள் இருந்தது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு 3 மணிக்கு ஆந்திரால ஒரு பையன் ஆக்சிடென்ட், 3 மணிக்கு அவன் போன ஆட்டோ அப்படியே கவுந்துருச்சு, மண்டை உடஞ்சி ஃபுல்லா இதாச்சு. ஆனா பயங்கரமான பிசாசு போராட்டம் அந்த ஃபேமிலியில. இப்போ அவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க, அவனுக்கு கத்தர் அந்த மரணத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து அவனை நெஞ்சிட்டு இருக்காரு, ஆண்டவரே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப கூட அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறான். ஏனடா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த 2013 நீ உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி பிசாசு உன்ட்ட எத்தனையோ தூரம் சவால் விட்டுருப்பான், எத்தனையோ விஷயம் உன்னை அழிக்கணும்னு அவன் முயற்சி எடுத்தான். மரணம் வரும் என்கிற நிச்சயம் உனக்கே வந்துருச்சு. ஆனால் கடைசியாக பவுல் சொல்லுகிறார், மறுபடி வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். 3 காலத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை அழகாக பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். 1, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவித்தார். 1, 2, இப்பொழுது எங்களை தப்புவிக்கிறார். 3, இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல இன்றைய மெசேஜே தப்பு வைக்கிறார். அதான் இந்த வருஷ கடைசியில உனக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை இதுவரை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை வைத்து அலையிலேயே சொல்லுங்க, இதுவரை உன்னுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சினதான போராட்டங்களிலும், உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பாவ போராட்டங்களிலும், உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின மனித போராட்டங்களிலும், உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின கர்மங்களிலும், இன்னும் உனக்கு நேரிட்ட சோதனை, உனக்கு நேரிட்ட உபத்திரவங்கள், உனக்கு நேரிட்ட மரணம், உனக்கு நேரிட்ட தீமை, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் இதுவரை உன்னை தப்புவித்திருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன்! எத்தனையோ வல்லமைகள் உனக்கு உரதமாய் எழும்பி நின்றது, ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே உன்னை தப்புவித்தது யார்? உன் புருஷன் உன்னை பாதுகாத்தானா? உன்னுடைய மனைவி உன்னை பாதுகாக்க முடிந்ததா? உன்னுடைய குடும்பத்தார் உன்னை பாதுகாக்க முடிந்ததா? ஏன் உன்னுடைய ஊழியர்களால் உன்னை பாதுகாக்க முடிந்ததா? இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயமான கரம் உன்னோடு கூட இருந்தது. ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன ரெண்டத்தை குறித்து ஒரு இந்திய பத்திரிகையாளர் எழுதுறாரு. அவர் வந்து கிறிஸ்டின் கிடையாது, ஒரு இந்து தான். ஆனா ஒவ்வொரு சம்பவத்தையும் எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு பாயிண்ட்ல வருவாரு, இவைகளுக்கு மத்தியில் அவர்களை காத்த சக்தி எது, இவைகளுக்கு மத்தியில் இவர்களோடு இருந்த காரணி எது, இவைகளுக்கு மத்தியிலே இவர்களை தொடவிடாமல் தடுத்த ஒரு வல்லமை எது, எது அது? இஸ்ரேலை தாக்க விடாம, மேற்கொள்ள விடாம, அழிக்க விடாம, அவங்களை நசுக்க விடாம பாதுகாத்து, அந்த கொஸ்டின் தான் பண்றேன். ஏன்னா அவன் இந்து, அவனுக்கு அந்த இதை புரிய முடியுது. அது எதுன்னு நினைச்சே தெரியல, சொல்ல தெரியல. ஆனா இவைகளுக்கு மத்தியில தேவ நம்மை பாதுகாத்தது யாரு? அருமையான தேவன்.
நான் அதுக்கு சில வசனங்களை தேவன் தப்பு வைக்கிறார் என்கிறதுக்கு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 3:17 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை! எவ்வளவு அருமையாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். தானியேல் 3 நீங்கள் பார்க்கும் பொழுது அதே அக்னி சூளையிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட்டவர்களாக வெளியே வந்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு தேவன்! இந்த வருஷத்துல அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்வில் வந்த அக்னிமயமான பரிசோதனைகள், விசுவாசத்தின் பரிசோதனையாக இருக்கலாம், மாம்ச ஜீவியத்தினுடைய பரிசோதனையாக இருக்கலாம், மனிதர்களுடைய போராட்டங்களாக இருந்திருக்கலாம், ஒரு மடங்கு அல்ல 7 பரிசோதனைகளில் நீங்கள் வேதனைகளில் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியவில்லை, அவைகள் உங்களை தாக்கி உங்களை மேற்கொள்ள முடியவில்லை. இவைகளுக்கு மத்தியிலே ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை உங்களோடு கூட இருந்து தப்புவித்தது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு நான் இன்னொரு வசனம் சொல்றேன், அப்பதான் நீங்க அதுக்கு உங்களுக்கு டச்சிங்கா இருக்கும். தானியேல் 6 பார்க்கும் பொழுது சிங்க கபிலே அவன் மாட்டிக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ராஜா தூங்காமல் காலையில வருகிறான். 20 6:20 ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உள்ள இருந்து சிங்க கபில இருந்து ஒரு சவுண்ட் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் அதை வாயை என்ன செய்தார், கட்டி போட்டார். அதுக்கு சரியான அர்த்தம், தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, என்ன சவுண்ட்? ஆம், தேவன் தப்புவிக்க வல்லவரா இருந்தார். அந்த வார்த்தை உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருஷம் உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ சிங்கங்கள் உன்னை விழுங்கும்படியாக ஆயத்தமாக இருந்தது. சிங்கம் சொன்னா சாதாரணமானதல்ல பிரியமானவர்களே, நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். அந்த சிங்க கபில அதே வாய் கட்டப்பட்ட அதே சிங்கங்களின் நடுவில் தானியல தூக்கி போட்டவங்களை தூக்கி போட்டாங்க. உள்ள வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிருச்சு, கேட்ச் பண்ணிருச்சு, அப்படியே நொறுக்கிருச்சு எலும்புகளை. அந்த அளவு அந்த சிங்கங்களுடைய வேகம் உண்டு. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்து, நீ அக்னி கூடாக நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் என்று சொன்னாரே, அந்த தேவன் இந்த வருஷத்தில் உன்னை தப்புவித்தார். எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் யூதா கோத்திரத்து சிங்கம் உன்னோடு கூட இருந்தபடியினால் எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாதபடி உனக்கு விரோதமான சக்திகளை வாயை கட்டி போட்டு தேவன் உன்னை தப்புவித்தார். இல்லாவிட்டால் நீ மனுஷியமா ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால், ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாதவனாக இருந்திருந்தால், இல்லாவிட்டால் நீ அபிஷேகம் பெறாதவனாக இருந்திருந்தால், இல்லாவிட்டால் நீ வாக்குத்தத்தம் பெறாதவனாக இருந்திருந்தால், இல்லாவிட்டால் தேவனுடைய முத்திரை குத்தப்படாத ஒரு நபராக இருந்திருந்தால், சிங்கம் உன்னை அழித்திருக்கும், அக்னி சூளை உன்னை பஸ்மமாக்கி இருக்கும். ஆனால் உன்னை அழைத்த தேவன், உன்னை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை அக்னி சூளையிலே தப்புவித்தார், சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். அப்போஸ்தலர் 27:44 மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த வருஷத்துல உன் பிள்ளைகள் தப்பி கரை சேர்ந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் என்கிற கடலை உன் பிள்ளைகள் தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள். உன்னுடைய மனைவி தப்பி கரை சேர்ந்திருக்கிறாள். உன்னுடைய புருஷன் தப்பி கரை சேர்ந்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தார் தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள். கடல்ங்கிறது ஒரு சாதாரணமானதல்ல. நீங்க கப்பல் எல்லாம் சிலர் மறிச்சிருவாங்க, முந்தி காலத்துல எல்லாம் மறிச்சிட்டாங்க. கடல் யாத்திரையில மறிச்சிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அப்போ உடனே நெஞ்சிருவாங்க, அடக்காரன் எங்கதான், பின்லடனை கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னது என்னது, கடல்ல தூக்கி முடிச்சாச்சு, தூக்கி போட்டோன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போனது. இதுதான் மரணத்தினுடைய ஒரு இடம் தான், விசுவாச வாழ்க்கை நடுக்கடல் ஒரு பயணம். ஆனா தேவன் என்ன செய்தார், எல்லாரையும் தப்பி கரை சேர வைத்தார். நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருஷத்துல உள்ள கப்பல் யாத்திரையில விசுவாச யாத்திரையில தப்பி கரை சேர்ந்தவர்கள். இந்த வருஷ பயணத்துல நீங்க அழகா உங்களுக்கு எவ்வளவோ புயல் அடிச்சிருக்கலாம், பெருங்காற்று வீசி இருக்கலாம், தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கையே இருந்திருக்காது. நீங்க அங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27 14 சோறும் சாப்பிடல, தண்ணியும் சாப்பிடல, ஒருத்தனுக்கும் மரண கலை பிரேத கலை மூஞ்சில அடிச்சிருச்சு,
சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, விடிஞ்சிருக்கா அடைஞ்சிருக்கா ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு முழுவதும் நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல அத்தனை வரையும் கத்தர் தப்பி கரை சேர வைத்தார். அருமையானவளே, இதுதான் நம்முடைய தேவனுடைய காரியம். இதுவரை எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார். இனிமேலும் அப்படிப்பட்ட தேவன் எங்களை கடைசி வரை தப்புவிப்பார் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அடுத்ததாக அங்கே சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், ஆனா மரணத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார். 2 கொரிந்தியர் 11:33 பவுல் மேல ஒருத்தன் கை போடுறதுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியா இறக்கி விடப்பட்டு. அவனை கொல்லணும்னு சரியான ஒரு பிளான் போட்டு காத்திருக்கும் போது கர்த்தர் அவங்களை கையில இருந்து ஒரு அற்புதமாய் தப்பு வச்சிட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கூடையில வச்சு ஜன்னல் வழியா இறக்கி ஜன்னல் இருந்து இறக்கி விட்டாங்க. அங்க இருந்து தப்பி ஒரே ஒரு வழியில வெளியே வந்துட்டான். எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு எத்தனை விசை உங்களுடைய வாழ்க்கையில உன்னைய அழிச்சிருவேன்னு பிசாசு நேரடியா பேசினான். நேருக்கு நேர் வந்து பிசாசு, இதுதான் உனக்கு சான்ஸ், முடிஞ்சது, உன் வாழ்க்கை முடிந்ததுன்னு எத்தனை விஷயம் சொல்லியிருப்பான், உன் ஊழியம் முடிந்ததுன்னு சொல்லியிருப்பான். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அருமையாய் அந்த வல்லமையுடைய கைகளுக்கு தப்புவித்தார். இதுதான் தேவனுடைய அதிசயமான செயல். பிரியமானவர்களே, இன்னும் இன்னும் சில வசனங்கள் உண்டு. எழுத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் தேவன் நம்மை உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வைத்திருக்கிறார். இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்ப வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1:4 சொல்லி இருக்கிறது, இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி. நம்ம கூட உள்ளவங்க சேதம் அடைஞ்சிருப்பாங்க, நம்மோடு கூட பயணப்பட்டவர்கள் மரித்திருக்கலாம், நம்மோடு கூட உள்ளவர்கள் அழிந்து போயிருக்கலாம், இன்னும் இச்சையினால பலரும் பலவிதமான பாவங்கள்ல சிக்கி தவித்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாவ போராட்டங்களில அதே 2 பேதுரு 2:20 பார்க்கும் பொழுது உலகத்தின் அசுத்தங்களுக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்ப வைத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நம்முடைய எழுத்தின் பிரகாரமான போராட்டங்களிலும் நம்மை தப்ப வைத்திருக்கிறார், நம்முடைய விசுவாச போராட்டத்திலும் கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். ஒரு விசை, எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களில் நம்பிக்கையற்று போன நிலவரத்திலும் தேவன் என்னை தப்புவித்து என்னை சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் கண்களை மூடுங்கள். வேறு எந்த சக்தியும் அல்ல, அந்நிய ஆண்டவன்மார் எங்களை ஆண்டு கொள்ளவில்லை, எங்கள் சொந்த தேவனே எங்களை நடத்தினார். ஆமென். அந்த நிச்சயம் உங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? ஆமென். எங்களை தப்புவித்த கரம் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை தப்புவித்தது தேவனுடைய அதிசயமான கரம், அதர்சனமான கரம் என்னை தப்புவித்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ விசை. ஒரு விசை, எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னை இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்புவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன், உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை அழிக்கும்படியாக மரண போராட்டம் வந்தது, அந்த மரணத்திலிருந்து உன்னை தப்புவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அக்னி சூளையிலே நீ போனாய், வேகாமல் உன்னை தப்புவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். சிங்க கபிலே உன்னை தூக்கி போட்டார்கள், அங்கே நான் உன்னை தப்புவித்தேன். உனக்காக நான் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டேன். ஒரு ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தேவன் உன்னை நடத்தின வழிகளை நீ ஒரு விசை சிந்தித்து பார். அதை நினைக்கும் போதே கண்கள் குளமாகும். ஆம் ஆண்டவரே, எனக்கு நேரிட்ட உபத்திரவம், எனக்கு நேரிட்ட சோதனை, எனக்கு நேரிட்ட தீமை, நான் பயந்ததெல்லாம் எனக்கு நேரிட்டு விட்டதே. என் நம்பிக்கை அற்றுப்போன நிலவரங்கள். நான் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அந்த வார்த்தை சம்பவித்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துக்கிட்டே வாங்க. ஆமாண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு அநேக உபத்திரவங்கள் நேரிட்டது, அநேக சோதனைகள் நேரிட்டது, அநேக தீமைகள் நேரிட்டது, நான் பயந்ததெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. எனக்கு நம்பிக்கை அற்றுப்போன நிலவரங்கள்.
என் கண்ணீர் உம்முடைய சன்னிதானத்தில் ஊற்றப்பட்ட இடங்கள், ஆனாலும் என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் வைத்திருந்தீரே. அதிக பாரம் என்னை சூழ்ந்து கொண்டது, அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி பலம் கொண்டது, தேவையில்லாத கருமங்களில் சிக்கிக்கொண்டேன், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி ஜனங்கள் போரிட்டார், என்னோடு போராடினார்கள், ஆனாலும் நீர் என்னை காக்க வல்லவர் என்பதை நிரூபித்து விட்டீர். இப்படிப்பட்ட சோதனைகளிலும் நீர் என்னை தப்புவிப்பீர், சப்புவித்தீர் என்பதை உணர உதவி செய்து விட்டீர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி தைரியமா சொல்ல முடியும்? பிசாசு கண்ணியை விரிச்சு வச்சுட்டான், உன் கால் போய் அதுல சிக்கிடுச்சு, உன் கையை கண்ணில சிக்கிடுச்சு, உன் கழுத்து கண்ணில சிக்கிடுச்சு, உன் வார்த்தை உன் வாய் கண்ணில சிக்கிடுச்சு. என்ன நடந்தது? கண்ணி தெரித்தது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது, நீ தப்பினாய். கண்ணி தெரித்தது, கர்த்தருனை தப்புவித்தார். எத்தனை தீமை சம்பவித்தாலும் கர்த்தருனை தப்புவித்தார். முழு உலகமே எதிர்த்து வந்தாலும் கர்த்தருனை தப்புவித்தார். ஆமென். எத்தனையோ வல்லமைகள் எதிர்த்தது, தேவனுனை தப்புவித்தார். இதுவரை தப்புவித்தார், இன்றைக்கும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, திகண்டு மனுகாது அரணானிரே. கண்ணியில் வீழா, கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பொறித்து காத்திரு. கண்ணியில் வீழா, கண்ணின் மணி போ.